சாய்பாபா மேட்ரிமோனிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எங்களோட சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து வரங்களும் முற்றிலும் இலவசம்தாங்க. இதுக்கு நீங்கள் தனியாக பணம் கட்டணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்களுக்கு பிடித்த பெண்களோட விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. இன்றே நல்ல வர நம்மிய வாழ்த்துக்கள். கிருஷ்ணகிரியை சேர்ந்த மணமகளுங்க. மணமகளோட பெயர் வந்து உமா. வயசு வந்து 39 ஆகுதுங்க. ஜாதி வந்து தேவேந்திர குல வேளாறு வகுப்பை சேர்ந்தவங்க. ஆனால் ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ராசி வந்து ரிஷபம் ராசிங்க, நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10வது வரைக்கும் தாங்க படிச்சிருக்காங்க. வேலைக்கெல்லாம் எதுவும் போகலை, வீட்டில் தான் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலை வந்து 2வது திருமணத்துக்கு தான் வரணும்னு பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னக்கா, தனக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்துட்டு ஆல்ரெடி திருமணம் ஆயிருந்தாலும் சரி, இல்லை திருமணம் ஆகாதவராக இருந்தாலும் சரி, குடிக்கிற பழக்கம் மட்டும் இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக வந்து மளிகடை வச்சு நடத்திட்டு வராங்க. அதில் டெய்லரிங் தெரியும் நல்லாவே. வந்து மாதம் வந்து ஒரு 30-40 வரைக்கும் வீட்டிலேருந்து நான் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன். வரக்கூடிய கணவருக்கு குடிப்பழக்கம் மட்டும் இருக்கக்கூடாது. என்னோட முன்னாள் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சு என்னையும் பிள்ளைங்களையும் பிடிச்சி அடித்ததுனால தான் நான் வந்துட்டு அவர்கிட்ட ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்குது. பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சொல்லியிருக்காங்க. ஆண் மட்டும் இருக்காங்க. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கானா, அவனையும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்க ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்கள வந்து ரொம்ப தொல்லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பையனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக தைரியசாலி கிடையாது. அதனால் தான் நான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் வந்து நீ மற்ற விஷயத்தெல்லாம் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொன்னதுனால தான் வந்து மறுமணத்திற்கு வரேன் பார்த்துட்ருக்கேன். நல்லா தைரியசாலி இருக்கக்கூடிய படிக்காத ஒரு நல்ல மணமகன் தான் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய கையிருப்பிலையும் பொண்ணு கல்யாணம் பண்ணது போக நான் ஒரு 20 சவரன் நகை வச்சுருக்கேன். 2 வீடு இருக்குது. ஒரு 7-8 ஏக்கரா நிலம் இருக்குது. அது இல்லாமல் தென்னந்தோப்பு வந்து ஒரு 2 ஏக்கரா இருக்குது. டோட்டலாக வந்துட்டு விவசாயத்தை வச்சும் நிறைய இருக்குது. நான் மளிகடை வச்சு நடத்திட்டு வரேன். டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு பொருளாதார ரீதி எந்த ஒரு சப்போர்ட்டும் எனக்கு வரக்கூடிய கணவர்கிட்டேருந்து எனக்கு தேவையில்லை. அவர் வந்து தைரியமாக இருந்துக்கிட்டு எனக்கு என்னை சுற்றி தொல்லை பண்ணுறவங்கிட்ட சமாளிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பின்னாடி முதுகெலும்பாக இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. பெருசாக வந்துட்டு அவர் படிக்கணும், அவர்கிட்ட வீடு இருக்கணும், நிலம் இருக்கணும், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இருந்தாலும் சரி, அதையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் முன்னாடி அவனோட வாழ்க்கை வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய என்னோடய வாழ்க்கையை வந்து பாதிக்கக்கூடாது. அவங்க ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும். அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த சம்மதம் இருக்கக்கூடாது மட்டும் சொல்லியிருக்காங்க. உடனடியாக திருமணம் செஞ்சிக்க ஒரே மாதத்தில் வந்து ஒரு நல்ல மனமாக இருந்தால் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி நல்ல வரணமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய யாருக்காவது இந்த மனமகளோட விவரங்கள் தேவைப்படுச்சுங்க, ஸ்க்ரீனில் தரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. இவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால இவங்களோட முகத்தை வந்து மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் வந்து கேட்குறப்போ இவங்களோட ஃபோன் நம்பர்ஸையும் உங்கள் ஃபோட்டோவையும் கொடுத்துட்றோம். நீங்கள் டேரெக்டாக பேசி முடிவு பண்ணிக்கலாம். இவங்களோட எதிர்பார்ப்பு வந்து 45 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே எந்த மனமாதிரி சம்மதம் ஜாதி மதம் எதுவுமே தேவையில்லைங்க. வசதி வாய்ப்பு எதுவும் தேவையில்லை. என் கூடவே இருக்கணும் அவர். நான் வந்து அவர்கூடலாம் போக மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. வரக்கூடிய கணவருக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஜாதி மதம் பார்க்காம, வசதி வாய்ப்பு பார்க்காம, வேலைக்கு போகணும் போக வேணாம் எந்த ஒரு அவசியமும் இல்லாமல் உடனடியாக திருமணம் செஞ்சுக்க ஒரு நல்ல வரணுதா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. குடிப்பழக்கம் இல்லாத. ஸோ இவங்களோட விவரம் தேவை ஸ்க்ரீனில் தரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த ஆவணி மாதத்துலேயே வந்து உடனடியாக நான் கல்யாணம் பண்ணிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் தான்.